ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பதிவில் நாம் நம் உடலை மூச்சுப் பயிற்சி செய்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமூல சித்தர் தனது திருமந்திரம் பாடல் எண் 726 சொல்வதை பார்த்தோம். இன்று மூச்சுப் பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி திருமூலர் சித்தர் தனது திருமந்திரம் பாடல் எண் 727 சொல்வதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாடல் எண் 727 மூன்றாம் தந்திரம். அஞ்சனம் போலுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சக வாதமரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலையிற் செய்திடில் பித்தரும் நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே. இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். உயிரினுள் ஒளிந்து நிற்கும் கல்வனாகிய இறைவனை வெளிக்காட்டும் மந்திரமையாக இருக்கும் மூச்சு சுழற்சி பயிற்சியை சூரியன் மறையும் மாலை நேரத்தில் செய்தால் கபம் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் நீங்கும். இந்த பயிற்சியை சூரியன் உச்சியிலிருக்கும் மதிய நேரத்தில் செய்தால் வாதம் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் நீங்கும். இதே பயிற்சியை சூரியன் தோன்றும் காலை நேரத்தில் செய்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் நீங்கும். உடலில் விஷமாக இருக்கும் மூன்று விதமான வியாதிகளையும் நீக்கும் வழியாகவே இந்த பயிற்சியை அருளினோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் முடிகள் நரைக்காமல் உடல் முதுமையடையாமல் இளமையாகவே எப்போதும் நிலைத்து நிற்கும் என்கிறார் திருமூலர் சித்தர். இந்த பதிவை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றும் ஒரு திருமூலர் சித்தர் பாடல் விளக்கப்பதிவுடன் விரைவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.